Chithra, Social Talk. எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மிக நெருக்கமானீங்க நீங்கள்? சட்டமன்ற உறுப்பினரான பிறகு தான். சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 89 அவர்களோடு சேர்ந்து நான் போட்டிட்டேன். 89 நான் தோல்வியடைஞ்சேன். திருப்பி 91 சட்டமன்ற உறுப்பினராக திருப்பி அவங்களோட வந்தேன். அவங்க முதலமைச்சராக வந்தாங்க. அப்போ அவங்களோட அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் அதுவெல்லாம் அவங்க வந்து அதில் அவங்களுக்கு கொஞ்சம் வேறு வகையிலையும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா பெரிய எந்த இது இதுவும் இல்லாமல் அவங்களோட அவங்களுடைய இதற்கு எந்த களங்கமும் இல்லாமல் கலைஞர் பேரில் வந்து ஒரு விசாரணை கமிஷன் போடுறதுக்கான அந்த புகார் மனுவையை என்னுடைய பேரில் தான் நான் தான் கொடுத்தேன். அதன் பேரில் தான் அவங்க ஒரு விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க. கலைஞர் அதை பற்றிய விமர்சனம் கூட ஒரு அருமையாக விமர்சனம் பண்ணார்ல. ஆமாம், அவர் செய்தியாளர்கள் கேட்டப்போ அவர் என்ன சொல்லலை. நான் தான் வந்து முழுக்க முழுக்க கொண்டு போய் அதை கொடுத்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், இது கங்கார் குட்டினார், கங்கார் குட்டி தாய்மடியிலிருந்து துள்ளுதுன்னு. அவங்க என்னை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிட்டாங்க பழக பழகன்னா, மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன நிர்பந்தத்தில் கொண்டு வந்தாங்களோ கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இதுக்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் கூட்டுறாங்க. அது பார்த்து வாக்கெடுப்புக்கு வரணும் சட்டப்பேரவையில். அப்போது திரு வீரமணி விடுதலை கழக வீரமணி ஆசிரியர், திராவிட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் வீரமணி அவர்களும் அவரை ஆதரிக்கிறாங்க. அம்மாவை நானும் ஆதரிக்கிறேன். ரெண்டு பேரும் ஆதரிச்சிட்ருக்கோம். அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வைக்கிறாங்க. அதில் இந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு வாக்கெடுப்பு வரும்போது முழுமையாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வேறு எங்கேயும் போகாமல் கவனமாக இருந்து வாக்கெடுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட்டம் நடத்துகிறாங்க. கூட்டம் நடத்துகிறப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு வரி சொன்னாங்க, இதை வெளியிலிருந்து ஒருத்தர் எதிர்ப்பார், உள்ளேருந்து ஒருத்தர் எதிர்ப்பார். வெளியிலேருந்து ஒருத்தர் எதிர்க்கிற ஒரு வீரமணி, உள்ளேருந்து எதிர்க்கிற ஒரு சே.க்கு. தமிழரசன். ஆனால் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது, யாரும் அவங்களும் விமர்சனம் பண்ணக்கூடாது. இதை எங்கள் சகோதரர், என்னுடைய நம்ம சமூக சகோதரர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் இந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோடனே எங்கிட்ட உடனே கேட்டார். வந்து அவருக்கு புரியல, ஏன்னா நீங்கள் என்ன அம்மா மேலே என்ன உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கண்ணே, உங்கள் மேலே கோபமாக இருக்காங்கண்ணே, நீ ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பீங்களாமே. இந்த சட்டத்தை அவரே புரிஞ்சிக்கல. என்னண்ணே என்னப்பா நடந்ததுண்ணா இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க கூட்டத்தில்ன்னு. எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்ன இவ்வளவு சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்களே, எவ்வளவு சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு. வெளிலேருந்து ஒருத்தர் எதிர்ப்பார், உள்ளேருந்து ஒருத்தர் எதிர்ப்பாருன்னு அவ்வளோ சரியாக என்ன தெரிஞ்சு. அப்படிப்பட்டவங்களோட ஒரு மதிப்பும் ஒரு தோழமையும் அவங்களோட இருக்கிறதுன்றதுலேயும் இப்போவும் நினச்சி பார்க்குற போது கூட ஒரு மனநிறைவு இருக்குல்ல, நினச்சி பார்க்குற போது கூட அது ஒரு மனநிறைவு ஏற்படத்தானே செய்யுது. அவ்வளோ சரியாக புரிஞ்சு வச்சுருந்தாங்களே என்ன. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவர்களோடு இல்லை நான், அவங்க பாஜக பாராளுமன்ற தேர்தலில் அவங்க செப்போம். இதை சொல்கிறதுக்காக நேராக போனேன், சொல்லிட்டு வந்துடலான்னு. நேராக போய் சொல்லிட்டு வந்துடலாம், நான் வந்து பாஜகவை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு கேட்டேன். வர சொல்லிட்டாங்க. அவர் உதவியாளரிடம் கேட்டேன், வர சொல்லிட்டார், வாங்க சார் அப்படின்னு. போனால் அவங்க பார்க்கல, உட்காந்துட்ருக்கேன். காஃபியெல்லாம் கொடுத்தாங்க. சின்னம்மா வந்தாங்க, அப்படியே அம்மா சின்னம்மா வந்தாங்க, சசிகலம்மா. அவங்க வந்து சொல்லுங்கள் என்ன கேட்க சொன்னாங்க அம்மா. இல்லை அவங்கள பார்த்து இது சொல்லலான்னு தான் வந்தேன், பார்க்க முடியலையே இன்றைக்கி அப்படின்னு. இது தெரிஞ்சு தான் அவங்க பார்க்கல, இது தெரிஞ்சு தான். ஆனால் எங்களை ஆதரிப்பீங்கள, உங்களை ஆதரிக்கிறதுல நான் உறுதி ஆதரிப்பேன், உங்களை ஆதரிக்கிறதுல நான் உறுதி ஆதரிப்பேன், அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. அது மட்டும் இருந்தால் போதும், அதை பற்றி பரவாயில்ல அம்மா சொன்னாங்க. இவ்வளோ சரியான ஒரு புரிதலோடு ஒரு தோழமை இருக்கிற போது ஜெயலலிதாவோட கருத்து வேறுபாடே உங்களுக்கு வந்தது இல்லையா? இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் தான், வேறு வகையில் கருத்து வேறுபாடுகள் எனக்கு அதில் வந்ததில்லை. அவங்க வந்து என்ன அப்படி கருத்து வேறுபாடு வர்றவங்களுக்கு ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறது. அவங்க ஒரு கட்சி நடத்தணும், கட்சி நடத்த வேண்டிய கட்சி நடத்துவதுன்றது, அதுவும் அந்த கட்சியை நடத்துவது என்பது காலப்போக்கில் எவ்வளவு பெரிய சிரமன்றதை அவங்க உணர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் எளிதாக இருந்தது, போக போக அவங்க வந்து கட்சி தொடர்களே வந்து ஒரு 20 ஆண்டு கால
ஆளுங்கட்சியா அதிகாரத்தை தூத்திட்டாங்க. இப்போ ஓராண்டு காலத்திலே நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இன்னும் தூக்கம் வரலன்றார். பொழுது விடிஞ்சால் என்ன பிரச்சனை வருமோ கட்சிக்காரனாலன்னு. அவங்க அவ்வளோ ஆண்டு காலமாக ஏற்கனவே அதிகாரத்தை தூக்கித்தவர்களையும் வச்சுக்கிட்டு, புதுசாக அதிகாரத்துக்கு தூக்கிற வேகத்தில் உழுகிறவங்களையும் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து அவர் கொண்டு போகிற அந்த அம்மா வந்து இப்படின்னா அவங்க எவ்வளோ தொலைகளுக்கு இடையில் அங்கே என்ன கருத்து வேறுபாடுகள் வர முடியும், அவங்களுடைய பிரச்சனைகள் நன்றாக தெரியுது, என்ன கருத்து வேறுபாடு வர முடியும். நான் அவங்க ஒரு முறை அவங்க ஒரு சீட்டு கொடுத்து நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். 2006 ஒப்பந்தமெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு வேண்டான்னு. எல்லோரும் கூட மூத்த அமைச்சர்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என்ன நீங்கள் எப்படி அம்மாட்ட சொல்லுவீங்க நீங்கள் அப்படின்னு. எனக்கு வேண்டான்னு நிற்கவே இல்லை. திருப்பி 2011 போய் திருப்பி இந்த இதை பற்றி ஒன்றுமே என்கிட்ட பேசலை கொடுத்தாங்க. அதுலேயும் அந்த முறை எங்கே நிற்க போகிறீங்கன்னு கேட்டாங்க, நான் வேடிக்கையாக ஒன்று சொன்னேன், அம்மா நான் தினமுறை தேர்தல் நின்றுட்டேன், ஒன்று சொன்னால் உங்களுக்கே அது ஒரு ரொம்ப நகைப்பாக இருக்கும், இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டதில்லைம்மா, என்ன சொல்கிறீங்கன்னு. வெவ்வேறு தொகுதியில் போய் நிற்கிறேன் நான், அந்த நேரத்தில் அந்த தேர்தல் களத்தில் இருப்பேனா, என் ஓட்டு போகிறதுக்கு ஊருக்கு போனா, ஊருக்கு போக முடியல, அதனால் ஓட்டு போட்ட பாராளுமன்றத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், சட்டமன்றத்துக்கு ஓட்டு போடுற வாய்ப்பை எனக்கு வரலை, இந்த முறை அந்த வாய்ப்பு வரும் போலங்குது மாண்ணேன். எப்படி நாங்கள் இந்த முறை என் தொகுதியை ரிசர்வ் ஆகிட்டது, அதனால் அப்படிப்பட்ட ஒரு இந்த முறை நானே ஓட்டு போட்டுக்கணும் எனக்குன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு. சரி புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு, அப்படியா அப்படியா சரி பார்த்துக்கலான்ட்டாங்க. பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிறகு அது இன்னும் வேட்பாளர் பட்டியல் வரலை. சில நாளில் ஜேசிடி பிரபாகரன் வீட்டு திருமணம், அப்போ ஓபிஎஸ் அம்மா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அவருக்கு அங்கே கூட நான் பேசுகிறது இல்லை, அங்கே திருமணத்தில் அவரை பார்த்தேன், என்னண்ணே ஓட்டு போட தயாராட்டிலான்னார். டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு அப்போ எனக்கு எந்த தொகுதின்னு. அவரும் எனக்கு வந்து தெளிவாக பகிரங்கமாக சொல்ல முடியல, அவரும் ரொம்ப சாடையாக இன்னும் 4 வேட்பாளர் பட்டியல் வரப்போகுது, தேர்தல் இதெல்லாம் வரப்போகுது, அந்த திருமணத்தில் அவரை பார்க்குறேன், பக்கத்தில் கொஞ்ச நேரம் தான் உட்காடுறோம், எப்படி இருக்குது எனக்கு தேர்தல் ஏற்பாடுகள்லாம்னு அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ஓட்டு போகிற தயாராட்டிங்களான்னு. அதனால் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு நம்முடைய இதை புரிஞ்சுக்கிட்டு. ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தை நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? இந்த அமைப்பில் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம், சீரிய நிர்வாகம் தான் இந்த அமைப்பில். முதல்ல வந்து ஒரு சாதாரண ஆளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் அந்த ஒரு சட்டமன்றத்தில் கூட நான் பேசினேன் ஒரு முறை அவங்கள வச்சுக்கிட்டேன், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை என்னென்னா, அது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கடைசி குடிமகனுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடைக்குதோ, அவனுக்கு திட்டங்கள் கிடைக்குதோ, அதெல்லாம் கூட அண்ணா சொன்ன மாதிரி, அண்ணா தான் ரொம்ப அழகாக சொன்னார், இதுக்கு வேறு யாரும் அவ்வளோ சொன்னதில்லை, நலத்திட்டங்கள் இருக்குல்ல அரசாங்கடைய நலத்திட்டங்கள், அதெல்லாம் ஐஸ்கிரீம்னார், கை கைக்கு மாறினா கரைஞ்சிக்கிட்டே போகும்னார், கடைசி ஆளுக்கு அது ஐஸ்கிரீமாக போகுமா, வெறும் குச்சி மட்டும் போகுமா சொல்ல முடியாதுன்னு அவர் அந்த மாதிரி. அது அந்த அதையெல்லாம் கூட நான் போகல, ஒரு நம்பிக்கை வேணும். கடைசி ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவராக இருந்தால், ஆளுங்கட்சி தலைவராக, சட்டமன்ற நாடாம், நாம் இந்த முதலமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை வச்சா அது அவங்க யாரையும் பற்றியும் கவலைப்படாமல் செஞ்சுருவாங்க. அமைச்சர்களாக இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள தூக்கி கூட எரிஞ்சிடுவாங்க நியாயமாக இருந்தா அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விட அம்மா பேரில் சாதாரண ஆட்களுக்கு இருந்தது. ஒரு கடைசி தொண்டம் பேசுவான், நான் அவர் கடிதம் எழுதுறம்பார், மனு போடுறம்பார், என்ன இந்த எம்எல்ஏ இப்படியெல்லாம் பண்ணுறார், மனு போடுறம்பார் அம்மாவுக்கு, பாரு இவர் நிலைமை என்ன கதி ஆக போகுதுன்னு. அதை அவர்களால் அந்த நம்பிக்கையை உருவாக்க முடிஞ்சது. ரெண்டாவது, இந்த தேர்தல் கூட்டணியெல்லாம் இருக்கு பாருங்கள்,
அந்த கூட்டணியில் கூட அவங்க ஒரு வித்தியாசமானவங்க. அந்த கட்சி தோழர்கள்லாம் கூட்டணி வேட்பாளர்லாம் வந்து போய் பெரிய மிரட்டவெல்லாம் முடியாது. எப்படி இங்கே இடம் வாங்கிட்டு வந்த இப்படிலாம் கேட்கவே முடியாது. எப்படி கொடுத்தாங்க? அந்த கட்சியும் அப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. கடைசி மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அது ஒரு சிறந்த ஆளுமை தானே, அதை யாரும் மறுக்க முடியுமா? அதனால் அவங்க எவ்வளோ துயரத்தை தாங்கிக்கிட்டாங்கன்றதெல்லாம் வேற. எவ்வளோ அவங்க எதிர்ப்புகளை, துயரங்களை, பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிட்டது அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஆனால் ஒரு ஆளுமை இருந்ததே எனக்கு, நான் பார்த்துருக்குறேனே. அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க, முதலமைச்சர் ஆகி பகலில் மத்தியானம் விருந்து, தாஜ் ஹோட்டலில் நட்சத்திர ஹோட்டலில் விருந்து, விருந்தில் அன்னைக்கு சிறப்பு விருந்தினராக இன்றைய பிரதமர் குஜராத் முதலமைச்சர் மோடி அவர்கள் வந்திருக்கிறார். அவர் கூட இருந்தார், சோகம் இருந்தார். பக்கத்தில் எல்லாரையும் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி பார்ட்டிஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வழக்கம் போல் எடுத்து ஒன்று முதல்ல நான் தான் இருப்பேன். இன்ட்ரொடியூஸ் அப்போ பேர் மிஸ்டர் மோடி, திஸ் இஸ் தமிழரசன். அப்படி அந்த 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 தனிப்பட்ட வகையில் அந்த பர்சனாலிட்டி, தட் பர்சனாலிட்டி, அந்த இது ஒட்டுமொத்த ஒரு கணிப்பு, மக்கள் சார்ந்த கணிப்பு. இப்போ அதிகாரிகள்லாம் கூட அப்படி வந்து அவங்க வந்து இது முதலமைச்சர் சொன்னாங்கன்னு சொன்னப்போ எந்த அதிகாரி, நான் சொல்கிறேனே, எந்த அதிகாரிகள் வந்து இதெல்லாம் போட முடியாது, எப்படி போட முடியும், ஆணையே போட்டு கொடுத்துட்டோம், வழங்கி எல்லாம் வேலைக்கு போயிட்டான், முடியாது சொன்ன அதிகாரிகள் திருப்பி செஞ்சாங்கல்ல. அவங்க அடுத்த கேள்வியாக தான் கேட்டாங்க, என்ன ஒரு உத்தரவு போட்டிங்களா, இப்போ இன்னொரு உத்தரவு போட முடியாதான்னு. போட முடியுமா முடியாதா? போடலாமா? அப்போ போடுங்க. போட்டாங்கல்ல. அதனால் அதிகாரிகள் கூட அவங்க வந்து, அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்க தானே செஞ்சது. அந்த ஆளுமையை வந்து நீங்கள் வந்து கலைஞரே அவங்கக்கிட்ட அது தானே சொன்னார். நீங்கள் நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அம்மாவிட்ட கேட்டப்போ, கலைஞர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்கிட்டப்போ, அவங்களுடைய கடுமையான உழைப்புன்னு. கலைஞர்கிட்ட அந்த அம்மாக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டப்போ, அவங்களுடைய தன்னம்பிக்கைன்னு. அதுதானே கலைஞர் சொன்னார். இவங்க இந்த அம்மா என்ன சொன்னாங்க, கடுமையான உழைப்பு, அவருடைய கடுமையான உழைப்பு எனக்கு பிடிக்கும். அவர் என்ன சொன்னார், அவங்களுடைய தன்னம்பிக்கை, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அதுக்கு பீப்புள் மேண்டேட் அப்படி இருந்தது. அதனால் அப்போ அதில் வந்து ஒரு நம்பிக்கை, உறுதி, அது ஒரு அதுதானே ஒரு பர்சனாலிட்டிக்கு ஆளுமை. ஆளுமை ஆளுமையே ஒரு சிறிய சீரிய ஆளுமை. அதில் ஒன்று யாரும் மாறுபட்ட என்ன, அவங்க உடல்நலத்தை இவங்க பாதுகாத்துக்க முடியல. அவங்களுடைய அது இயல்பான உடல் கோளாறுகள், அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் காப்பாற்றிக்க முடியல. ஜெயலலிதா இல்லாத தமிழகத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போது? நான் எங்கள் சமூக மக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது காரணம்னு சொன்னனோ, அதே காரணங்களும் இப்போ பிறந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இல்லாத இடத்த என்ன பண்ணுறதுன்னு யாரும் இவங்க பலரும் புரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பண்ணணும் புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த புரிதல் வந்தால் தொண்டர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்னும் நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் பார்க்குறேன், தொண்டர்களுக்கு இன்னும் மாறலை. தலைவர்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், இப்போ ரெண்டு ஆளுமை இல்லை, புரட்சித்தலைவர், புரட்சித்தலைவின்ற ஆளுமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியிடத்தை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற புரிதல் தலைவர்களுக்கு இருக்குமானால் அதிமுகவுக்கு வீழ்ச்சி இருக்குது, இருந்திருக்காது. ஏன்னா அப்போ அவங்களே சொன்னதுபடியே இன்னும் கொஞ்சம் ஆண்டு காலத்துக்கு அவங்களுடைய தாக்கங்கள், எம்ஜிஆருடைய தாக்கம் அந்த அம்மாவுக்கு ஒரு கால் நூற்றாண்டு காலம் அதை காப்பாற்ற முடிஞ்சது. எம்ஜிஆர் பேரில் இருந்த நம்பிக்கை, புரட்சித் தலைவர் பேரில் இருந்த நம்பிக்கையை கால் நூற்றாண்டு காலம் அந்த அம்மா காப்பாற்ற முடியும். இவங்க பேரில் இருந்த நம்பிக்கை, அவங்க ரெண்டு பேரில் இருந்த நம்பிக்கையை இவங்களால் ஒரு ஐந்தாண்டு காலம் கூட காப்பாற்ற முடியாது போச்சே, காப்பாற்ற முடியாது போச்சே. இனிமேலாவது அதுக்கு வாய்ப்பு அவங்க உருவாக்கினா அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. அந்த வாய்ப்பை அவர்கள் உருவாக்கினால், அந்த புரிதலோடு அவர்கள் செயல்பட்டால் அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே தேசிய கட்சிகள் அது வந்து 67-50 ஆண்டு காலத்துக்கு மேலே இங்கே தேசிய கட்சிகளுடைய வீழ்ச்சி ஏற்பட்டது, 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆடிச்சு. இனிமேல் ஒரு தேசிய கட்சி இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் மறந்துடாது. ரெண்டு தலைமுறைகள் போயிடுச்சு, ரெண்டு தலைமுறை. ஆக அவ்வளவு சீக்கிரம் அந்த தேசிய கட்சிகள் இங்கே வந்துட முடியாது.
அவங்க வந்து தனித்துவத்தோடு இங்கே வரவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். அது அந்த புரிதலோடு அவர்கள் பண்ணால் அவங்க ஊருக்கு எதிர்காலம் அந்த அமைப்பு கட்சிக்கு இருக்கும். உங்களுடைய அரசியல் பயணத்தில் பல தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நீங்கள், இதில் உங்களை மனம் கலந்த தலைவர்கள்னு யார் யார் சொல்லுங்க? இவ்வளவு நேரம் நான் யார் பேசியிருந்தனோ அவங்க, அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் அவர்களோட நாங்கள் அவ்வளோவா பழகலை, எங்கள் தலைவர்கள்லாம் பழகியிருக்காங்க. அவருடைய பண்பாடு, அவருடைய அந்த இலக்கிய இது, அது ஒரு தனி நடந்தது. எல்லாவற்றுக்கும் மேலே எங்கள் திரு பெருகிற முதலமைச்சர் என்னுடைய கல்லூரி தோழர். அப்படியா? என்னோடய கல்லூரி தோழர். அந்த காலத்தில் கல்லூரியில் படித்தபோது, சக மாநில கல்லூரியில் படித்தபோது, அப்போதே நான் அவரை அறிவேன், என்னையும் அவர் அறிந்திருக்கணும். அதனால் அவருக்கு வந்து இப்போ தான் வந்து வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். அந்த வாய்ப்பில் இருக்கிற சிரமங்களையும் உணர்கிற அந்த வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். இனி தான் அவர் வந்து அந்த கட்சியும் அவரையும் இந்த தலைமையும் கட்சி தலைமையும் இந்த பொறுப்பையும் எப்படி நிர்வகிப்பதில் தன்னை முழுமையாக்க முடியும், அதில் அவர் பண்ணணும். அது எந்த அளவுக்கு திமுக வந்து அது வந்து தொண்டர்கள் கட்சின்றதை விட கேட்ஸ் பார்ட்டி, அது ஒரு செயல் வீரர்கள் அமைப்பு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக விஜயகாந்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ள. மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனை பற்றி உங்களுடைய பார்வை? அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு அறிவுஜீவி, பெரிய மக்கள் இயக்கமாக அவருக்கு இருக்கிற அந்த திரைப்பட இதை வச்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு பண்ணியிருந்து மறந்துருக்கலாம். அவர் என்ன பண்ணுறது, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். அதிமுக திமுகவை தாண்டி வேறு ஏதாவது கட்சிகள் இங்கே வந்து அரசியலில் பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது தமிழ்நாட்டில் அவர் பெரிய ஒரு மூப்பினாருக்கு பிறகு அப்படி ஒரு பெரிய தலைமை தமிழ்நாட்டில் உருவாயில்லை. வேற குறைய ஒரு 20 மாநகராட்சி வந்துடுச்சு, நம்ம மாநகராட்சியில் துணை மேயர் வர முடியலையே, அப்புறம் என்ன நியாயம், என்ன சமூக நீதி, அப்புறம் என்ன திராவிட மாடல்?